ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு பிரணவ் இன் அமெரிக்கா சேனல். இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீலாக் தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு நான் எப்படி வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து நாங்களே வந்து விநாயகர் வீட்டிலே பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒரு கப் வந்து மஞ்சள், ஒரு கப் வந்து மைதா மாவு, அவ்வளோதான். இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா பிசைஞ்சு நாங்களே வந்து விநாயகர் ஒரு அழகான குட்டி விநாயகர் வந்து பண்ணோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்தாலே 1 week பிஃபோரே வந்து நம் இங்கே இருக்கிற அந்த பட்டேல் பிரதர்ஸில் வந்து நிறைய திங்ஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் திங்ஸ் வந்து விற்பாங்க. அதாவது வந்து குட்டியான பட்ஜெட்லேருந்து விநாயகர் சிலையிலேருந்து ஹை பட்ஜெட்டான விநாயகர் சிலை வரைக்கும் வந்து விற்பாங்க. கலர் கலராக இருக்கும், அந்த சிலையெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்பெஷல் பூஜா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த ரிலேட்டட் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து விற்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து அந்த விநாயகர் சதுர்த்தியோட அந்த வர அந்த விசேஷத்தை வந்து ஒரு கலகற்ற மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் நான் இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேருந்து பக்கத்தில் வந்து இந்தியன் ஸ்டோர் வந்து பட்டேல் பிரதர்ஸ் இல்லை. ஸோ லாங் ட்ராவல் தான் பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு நான் வந்து போகலை அங்கே. இங்கே பக்கத்துலேயே இருக்கிற இந்தியன் ஸ்டோர்லேருந்தே வந்து கிராசரி விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன வந்து தேவையோ அதெல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சிலை வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. அதனால் நான் விநாயகர் சிலை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து தேவையானது வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உடம்போட பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், கீழே இருக்கிற பேஸ்லேருந்து ரெண்டு கால், நடுவில் இருக்கிற உடம்பு, தலை, காது, இது எல்லாத்துக்குமே வந்து குட்டி குட்டியாக வந்து உருண்டை போல் இது போல் வந்து மேக் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷேப்பாக நம்ம வந்து வச்சுட்டு வரணும். இப்போ நாம் பேஸ் வந்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்போட பார்ட் வந்து நம்ம வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை வந்து வச்சாச்சு. தலை வச்சதுக்கப்புறம் இப்போ வைக்கிறது வந்து கை வந்து வைக்கிறோம். கையெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காது, அப்புறமா ட்ரங்க்கு, இதெல்லாம் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகர் ஆல்மோஸ்ட் வந்து அழகான ஷேப்க்கே வந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து கொம்பெல்லாம் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குது பாருங்கள், கரண்டி இருக்குது பாருங்கள், ஃபோர்க்கு. ஸோ பிளாஸ்டிக் ஃபோர்க்கை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் ஃபோர்க் மாதிரி வந்து கட் பண்ணி நம்ம ஒரு கொம்பு மாதிரி வந்து வச்சிடலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே வந்து ஈஸி. ஸோ இது வந்து கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த டைம் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் நம்மளே வந்து இந்த மாதிரி அழகாக பண்ணிடலாம் போல அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருந்தது இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியான வந்து மைனியூட் ஒர்க்ஸ் தான் நம்ம பண்ணணும். அதாவது வந்து அந்த ட்ரக்கில் வந்து மடிப்பு வர மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுடைய விநாயகர் இன்னமும் வந்து அழகாக இருப்பார். அதுக்காக பார்த்தீங்கன்னா டூத் பீக்கை வந்து லைட்டாக மடிப்பு வந்த மாதிரி லைட்டாக வந்து டச் பண்ணி விட்டோம். இதே போல் தான் வந்து நம்ம காதில், அப்புறமா காலில் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். நம்மளுடைய விநாயகருக்கு இப்போ ட்ரங்க்லாம் வந்து நம்ம பொட்டு வந்து வைக்கணும். அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் வந்து சாந்து வந்து வச்சுருந்தீங்கன்னா அதே நம்ம வந்து ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெத்தியில் வந்து பொட்டும் வந்து ரெட் கலர் சாதத்தை வச்சு நாங்கள் வந்து பொட்டு வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக வந்து இருந்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகரோட தலையில் வந்து நம்ம வந்து கலசம் மாதிரி வைக்கணும். அந்த கலசம் வைக்கிறதுக்கு வந்து மூணு வந்து பொடி மாதிரி எடுத்து குட்டி குட்டி ரவுண்ட் பால் மாதிரி வச்சு நம்ம வந்து கலசம் வந்து வச்சிடலாம்.
இங்கே யூஎஸில் எப்பயுமே வந்து விநாயகர் சதுர்த்தினாலே கோயிலில் ரொம்பவே கிராண்டாக வந்து பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து எப்பயுமே விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து மதியம் வந்து படைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஆச்சுன்னா வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம். பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து நம்மளால் கோயிலுக்கு வந்து போக முடியல. கோயிலும் வந்து ஓப்பண்டாக இருக்கா இல்லை உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ அதனால் நாங்கள் இந்த வருஷம் வந்து கோயிலுக்கெலாம் வந்து போகலை. இப்போ நாம் கிரீடம்லாம் வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ கிரீடத்துக்கு நம்ம அழகான ஒரு பொட்டு வந்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய விநாயகருக்கு நம்ம கையிலலாம் வந்து திருநீரோ இல்லைனா வெள்ளை கலர் சாந்தோ வச்சு நம்ம டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய விநாயகர் கொஞ்ச நேரத்துலேயும் வந்து சீக்கிரமாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நாம் எப்படி படைக்கிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். விநாயகர் சிலைலாம் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாமி செல்ஃபில் வந்து வச்சு அப்புறம் அந்த திங்ஸ்லாம் வச்சு பார்த்தேன். நான் எனக்கு வந்து இடமே பத்தலை, ஏன்னா அந்தளவுக்கு வந்து திங்ஸ் வந்து வச்சு படைக்கிறதுக்கு. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் வெளியில் வச்சு படைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சாமி ரூம்லேயே பக்கத்துலேயும் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து ஒரு டேபிளும் ஒரு சேரும் போட்டு விநாயகர் சிலையை வச்சு வச்சு படைத்தேன். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம், இங்கே வந்து வாழையிலலாம் வந்து கிடைக்காதுங்க. வாழையில வந்து ரொம்பவே கஷ்டம். பார்த்தீங்கன்னா வாழையெல்லாம் வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் தான் வந்து ரொம்பவே கிடைக்கும். அதுவும் எனக்கு ரொம்பவே லாங் எல்லாம், அதனால் வந்து போக முடியல. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வந்து ஒரு நியூ பிளேட்டில் வந்து வச்சு படைச்சிட்டேன் எல்லாமே. விநாயகருக்கு வந்து நான் வந்து ஸ்வீட் வச்சு படைத்தேன். அப்புறமா வந்து ரெண்டு வகையான கடலை வந்து வச்சு படைத்தேன். வெள்ளைக்கடலையும் முக்கடலையும் வந்து வச்சு படைத்தேன். இது கூட வந்து கொழுக்கட்டை வச்சு படைத்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து வச்சு படைத்தேன். அப்புறம் வந்து பொரி வந்து எனக்கு கிடைக்கல இங்கே, அதனால் அவுள் அப்புறமா புட்டுக்கடலை வெல்லம் எள்ளு இதெல்லாம் வச்சு படைத்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நான் வந்து சாதமும் அப்புறம் ஒரு பொரியல் ஒரு குழம்பு அப்புறம் ரெண்டு வகையான வடை அப்பளம் இதெல்லாம் வந்து வச்சு படைத்தோம். இது கூட பார்த்தீங்கன்னா பழம் வந்து நான் வந்து வச்சு படைத்தேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து இப்படி தான் வந்து நான் வந்து வச்சு படைப்பேன். ஈவன் வந்து நம்ம யூஎஸில் வந்துட்டாலும் சரி, இந்தியாவில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்தாலே, அதே போல் தான் வந்து நான் வந்து இங்கே வந்தால் வந்து
எல்லா விசேஷத்துக்கும் வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து எனக்கு போச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய விநாயகர் சதுர்த்தி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ அவ்வளோதான், மீண்டும் நம்ம இன்னொரு வீலாகில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.